ஹலோ காய்ஸ், கொரோனா காரணமாகவே கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே பள்ளி கல்லூரிகள்னு எல்லாமே மூடப்பட்டிருந்தது. இதனால மாணவர்களோட படிப்பும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து இப்போ எஜுகேஷனல் மினிஸ்டரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 9th to 12th கண்டிப்பாக செப்டம்பர் 1st 2021 ஸ்கூல்ஸ் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அன்னைக்கு ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, கல்லூரிகளும் பழையபடி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷிஃப்ட் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கொரோனா தொற்று பரவாம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்து ஸ்கூல்ஸும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா தொற்று ஏற்பட்டால கண்டிப்பா அந்த ஸ்கூல்ஸும் விடுமுறை விடணும் அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்கள்ல சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 1 முதல் 8 வகுப்பு வரை எப்போ ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விக்கு நவம்பர் 1st ஓபன் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. சோ இதையும் தொடர்ந்து நவம்பர் 1st ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்துல எஜுகேஷனல் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புல 10, 11, 12 வகுப்பிற்கு கண்டிப்பா முழு தேர்வு மட்டும்தான் நடக்கும், காலாண்டு அரையாண்டு தேர்வு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணதே ரொம்பவே தாமதமா இருந்தது, இதனால அந்த எக்ஸாம்லாம் வைக்க கண்டிப்பா நேரம் இருக்காது அப்படின்றதுதான் இதற்கான காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. டிசம்பர் மாசம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நடத்தப்படும், அதை தொடர்ந்து கண்டிப்பா பிப்ரவரி மார்ச்ல முழு ஆண்டு தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து 1 முதல் 12 வகுப்புக்கா இல்ல 10, 11, 12 வகுப்பிற்கா அப்படின்றத இன்னும் தெளிவா சொல்லல. சோ கண்டிப்பா அந்த அப்டேட்டும் சீக்கிரமாவே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.